ஒன் பீஸில் ஒன் பீஸ்னா என்னென்னு 25 வருஷமாக இன்னும் தெரியாமல் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஒன் பீஸ் தான் என்னன்ற ஒரு தியரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைமில் நம்ம சேனல் 2K ரீச் ஆயிருந்ததுன்னா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்டு இதெல்லாம் பற்றி நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒன் பீஸுன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன் கிங்டம் தான். ஸோ டைரெக்டாக நம்ம தியரி பார்த்துடலாம். ஸோ இந்த ஒன் பீஸுன்றது இந்த ஏன்ஷியன் கிங்டம். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், இது வரைக்கும் அந்த ஏன்ஷியன் கிங்டம் இருந்த லொக்கேஷன் எதுவுமே இன்னும் ரிவீல் ஆகலை. ஜஸ்ட் அந்த ஒரு கிங்டம் இருந்ததுன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே தவிர அதோட லொக்கேஷன் ரிவீல் ஆகலை. அதனால தான் இந்த தியரியில் அந்த ஏன்ஷியன் கிங்டம் வந்து ஒன் பீஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் இப்போ சொல்கிறேன், இந்த ஏன்ஷியன் வேர்ல்டு வந்து, அதாவது அந்த வாய்ட் செஞ்சுரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் இருந்த வேர்ல்டு வந்து ஓஷனால் முழுகப்பட்டுருச்சு. விச் மீன்ஸ் வாட்டர் வந்து 200 மீட்டர் ரைஸ் ஆகியிருக்கு. அதனால அந்த டைம்ல இருந்த பாதிக்கும் மேற்பட்ட ஐலாண்ட் வந்து தண்ணியில வந்து மூழ்கியிருக்கு. அண்ட் இப்ப பிரசன்ட்ல அலைவா இருக்கிற ஒன் பீஸ் பீப்புள் எல்லாரும் ரிமைனிங் இருக்கிற அந்த ஐலாண்ட்ல தான் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த வாட்டர் ரைஸ் மூலமா அந்த ஏன்ஷியன் கிங்டமும் மூழ்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரீசன்ட் ஒன் பீஸ் சாப்டர்லயும் ஓடாத லைட்டா ஹிண்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த இமேஜ்ல உங்களால பார்க்க முடியும், கிளவர் வந்து ஏன்ஷியன் கிங்டம் இருக்கிறது ஒரு பெரிய த்ரெட்டா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதன் மூலமா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் ஏன்ஷியன் கிங்டம் மூழ்க வச்சிருப்பாங்களான்ற ஒரு க்வெஸ்சன் கிரியேட் ஆகுது. அண்ட் இந்த பேனல்ல உங்களால பார்க்க முடியும், கிளவர் வந்து ஏன்ஷியன் கிங்டம் பத்தி பேசும்போதே அவரை ஷூட் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த ஏன்ஷியன் கிங்டம் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே, ஒன் பீஸ் பாக்குற எல்லாரும் ஜாய் பாய்ன்ற ஒரு கேரக்டர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த கேரக்டரும் இந்த ஏன்ஷியன் கிங்டம்ல தான் பிறக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும், பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்றேன். சோ ஜாய் பாய் அவருடைய நேஷனுக்காக 20 கிங்டம்காக இன்ஸ்டா ஃபைட் பண்றாரு. பட் அந்த ஃபைட்ல ஜாய் பாய் டிஃபீட் ஆகுறாரு. லேட்டர் அந்த 20 கிங்டம் வேர்ல்டு கவர்மெண்டா ஃபார்ம் ஆகுறாங்க. அண்ட் இப்ப ஒன் பீஸ்ல பிரசன்ட்ல இருக்கிற டெக்னாலஜியை விட அந்த ஏன்ஷியன் கிங்டம்ல இருந்த டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. சோ அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அந்த 20 கிங்டம்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கலாம். தென் அந்த ஏன்ஷியன் கிங்டம் சிங்க் ஆகியிருக்கிறதா நான் சொல்லியிருப்பேன். சோ அந்த கிங்டம் சிங்க் ஆனதுனால ஜாய் பாய் ஃபர்ஸ்ட் பைரட்டா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அவர் செயல் பண்ணதாலதான் அவர் உயிரோட இருந்திருக்கணும் அந்த டைம்ல. சோ ஜாய் பாய் இந்த ஏன்ஷியன் கிங்டம் கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கலாம். என்னன்னா, இங்க முழுங்கின ஏன்ஷியன் கிங்டம்ல இருந்த மக்களை நோவா ஷிப் யூஸ் பண்ணி ரெஸ்கியூ பண்றது அவருடைய ப்ராமிஸா இருந்திருக்கலாம். பட் அவரால் அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அண்ட் அந்த ஏன்ஷியன் கிங்டமும் மூழ்கிடுச்சு. அதுக்கப்புறமா தான் பிஷ்மன் ஐலாண்டுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கணும். அந்த ப்ராமிஸ் பத்தி உங்களுக்கே தெரியும். பட் அந்த ப்ராமிஸையும் அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அண்ட் இந்த ஏன்ஷியன் கிங்டம் 20 கிங்ஸ் கூட ஃபைட் பண்ணிச்சு இல்லையா, அந்த 20 கிங்ஸோட சேர்த்து அந்த ஏன்ஷியன் கிங்டம் மூழ்கியிருக்கணும். அதே மாதிரி இந்த டி கிளானும் ரொம்ப மிஸ்டீரியாவே இருக்கு. சோ அந்த டி என்ன மீன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏன்ஷியன் கிங்டம் மறுபடியும் புது கிங்டமா மாத்துறதுக்கு தான் இந்த டி கிளான் இருக்காங்க. சோ இந்த டி கான மீனிங் பாத்தீங்கன்னா டான். அண்ட் இந்த ஏன்ஷியன் கிங்டம் சன் கிங்டம்னு சொல்றாங்க. சோ அந்த சன் கிங்டம்க்கு சன் காடும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. எனிவே இந்த கிங்டம் நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு பாப்புலர் தியரி நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அதாவது ஈமோ வந்து ஒரு சி டெவில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டெவிலோட நேம் பாத்தீங்கன்னா ஒமி போசு. சோ சி டெவிலான ஈமோ அந்த வைட் செஞ்சுரியில இருந்த அந்த ஏன்ஷியன் கிங்டம் மூழ்க வச்சாங்களான்னு தெரியல. அதே மாதிரி ஈமோ தான் அந்த ரெட் லைனை கிரியேட் பண்ணாங்களான்னு தெரியல. அண்ட் உங்க எல்லாருக்கும் இந்த லேண்ட் ஆஃப் மூ பத்தி தெரியுமான்னு தெரியல. இந்த லேண்ட் ஆஃப் மூ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் கான்டினென்ட், அதுவுமே தண்ணி கடியில மூழ்கி இருக்கு. லைக் நம்ம குமரி கண்ட மூழ்கிச்சு இல்லையா, அந்த மாதிரி தான். அண்ட் இந்த மூன்ற நேம் தான் ஈமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா ஈமோ அந்த ஏன்ஷியன் கிங்டம் அவங்க கான்குரர் பண்ணிருப்பாங்களான்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கதா செய்து. அதுக்கான ஆன்சரை இப்ப பாக்கலாம். அண்ட் இந்த லேண்ட் ஆஃப் மூ நம்ம வேர்ல்டுல ஒரு தியரியா இருந்துட்டே இருக்கு. சோ இந்த லேண்ட் ஆஃப் மூவை சன் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அண்ட் இந்த கான்டினென்ட் ஜப்பானுக்கு நியரா இருந்து டெஸ்ட்ராய் ஆகியிருக்கு. அண்ட் இந்த கான்டினென்ட்டும் ஜப்பானுடைய ஒரு பகுதி தான். சோ ஸ்கிரீன்ல தெரியற இமேஜஸ்லயே உங்களால பார்க்க முடியும். அண்ட் அந்த கான்டினென்ட் ஜப்பானுடைய ஒரு பகுதின்னு சொன்னேன் இல்லையா. சோ அந்த ஜப்பான லேண்ட் ஆஃப் த ரைசிங் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எல்லாருக்கும் ஜப்பானுடைய பிளாக் நல்லாவே தெரியும். அதுல இருக்கிற அந்த ரெட் சர்க்கிள் வந்து சன்னை தான் ரெப்ரசென்ட் பண்றதா சொல்றாங்க. சோ அந்த ரெட் சர்க்கிளை ஜாப்பனீஸ்ல சர்க்கிள் ஆஃப் த சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன் பீஸ்ல சன் காட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, மேபி அது இதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதா இருக்கலாம். தென் ஒன் பீஸ்ல வானோ ஆர்க் பார்த்திருப்பீங்க, அந்த வானோ கண்ட்ரி எல்லாமே ஜப்பான் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். சோ அந்த கல்ச்சர், சாம்ராய்ஸ், இது எல்லாமே ஜப்பானுடைய கல்ச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சோ வானோ லேண்ட கண்ட்ரி ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கண்ட்ரி ஆஃப் கோல்டு ஏன்ஷியன் கிங்டம் ஹிண்ட் பண்ணுது. எப்படின்னா, ஒரு பாப்புலர் தியரி இருக்கு. அந்த தியரியில என்ன சொல்றாங்கன்னா, ஓடா மிஸ்டீரியஸ் சிட்டிஸ் ஆஃப் கோல்டு அப்படின்ற ஒரு ஸ்டோரியில இருந்து நிறைய ரெஃபரன்ஸ் ஒன் பீஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதா அந்த தியரியில சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு புக்கா ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ஒரு ஸ்டோரி எஸ்டிபன் சைல்ட் ஆஃப் த சன் அப்படின்ற ஒரு நேம்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. இதோட பேசிக் ஸ்டோரி பாத்தீங்கன்னா, 1532 அந்த இயர்ல ஒரு ஸ்பானிஷ் பையன், அவனுடைய நேம் பாத்தீங்கன்னா எஸ்டிபன், அவன் மெண்டோசா அப்படின்ற ஒரு குரூப்ல ஜாயின் பண்றான். அதுவும் ஒரு நேவிகேட்டரா ஜாயின் பண்றான். இவன் கூட சாங்கோ அண்ட் பெட்ரோ அப்படின்ற ரெண்டு பேர் இருக்காங்க. பெட்ரோன்ற ஒரு நேம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன் பீஸ்ல.
இவங்க மூணு பேரும் செவன் சிட்டிஸ் ஆஃப் கோல்டு சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க, அதுவும் நியூ வேர்ல்டுல. அண்ட் நியூ வேர்ல்டு ஒன் பீஸ்ல இருக்கு. அண்ட் அவன் வந்து செவன் சிட்டிஸ் ஆஃப் கோல்டு தேடுறது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட சர்ச் பண்றான். சோ இவங்க மூணு பேரும் ஜியான்ற ஒரு பொண்ணு மூலியமா அண்ட் டவோ இவங்க ரெண்டு பேர் மூலியமா அந்த குவெஸ்ட்ல ஜாயின் பண்றாங்க. அண்ட் ஜியான்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பொண்ணு. அண்ட் டவோன்றது பாத்தீங்கன்னா த லேண்ட் ஆஃப் மூ உடைய லாஸ்ட் மெம்பர், லைக் லுனாரியன் கிளான்ல கிங் இருப்பார் இல்லையா, அவர் தான் லாஸ்ட் லுனாரியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்க டவோவை காமிச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்டோரி பத்தி தனியா எக்ஸ்பிளைன் பண்ணா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோரி வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் அதிகமா வந்துச்சுனா இந்த ஸ்டோரியை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த ஸ்டோரியை இப்ப பார்த்தாச்சு. சோ இதுல இருந்து தான் ஓடா ஒரு சில ஸ்டோரிஸ் ஒன் பீஸ்க்கு கொடுக்கறாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்டிபன் த சைல்ட் ஆஃப் சன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து லூபியை ரெப்ரசென்ட் பண்றான். அண்ட் இப்ப சொன்னா இல்லையா த சங்கன் எம்பையர் ஆஃப் மூ, அதை பத்தி அந்த ஸ்டோரியில இருக்கு. தென் அந்த செவன் சிட்டிஸ் ஆஃப் கோல்டு இருக்கு இல்லையா, அது வந்து சண்டோரா வானோ இதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். எனவே அந்த ஸ்டோரியில ஒரு வார் நடந்திருக்கு. அந்த வார்ல மூ எம்பையர் டெஸ்ட்ராய் ஆகியிருக்கு, அது கூட அட்லாண்டிஸும் டெஸ்ட்ராய் ஆகியிருக்கு. அது எப்படி டெஸ்ட்ராய் ஆகியிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க சன் வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணதுனால அவங்களுடைய எம்பையர் டெஸ்ட்ராய் ஆகியிருக்கு. ஸோ அந்த சன் வெப்பன்ஸ் நம்ம ஒன் பீஸில் ஏன்ஷியன் வெப்பன்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணோம். அண்ட் அந்த ஏன்ஷியன் வெப்பன்ஸ் அந்த ஏன்ஷியன் வேர்ல்டு முழுகடிச்சிருக்கு. இது வெகா பங்கே சொல்லியிருப்பாரு. அண்ட் அந்த ஸ்டோரியில் செவன் சிட்டிஸ் ஆஃப் கோல்டு இருக்கு இல்லையா, அந்த சிட்டி அந்த ஸ்டோரியில் மட்டும் இல்லாமல் நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே ஒரு மித்தா இருக்கு. ஸோ அந்த செவன் சிட்டிஸ் ஆஃப் கோல்டு இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு சிட்டி தான் எல் டொராடோ. ஒன் பீஸில் சண்டோரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சண்டோரா எல் டொராடோ தான் அப்படின்னு விஸ் கம்பெனியே ரெஃபர் பண்ணுது. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த செவன் சிட்டிஸ் ஆஃப் கோல்டு செவன் சிட்டிஸ் ஆஃப் சிபோலா அண்ட் த பொபிலோ ஆஃப் ஜுனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஜுனி இந்த வேர்ட் ஜுனிஷாவுடைய நேமோட லிங்க் ஆகுது. ஸோ இந்த ஒன் பீஸ்ன்றது ஏன்சியன் கிங்டம்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். அந்த ஏன்சியன் கிங்டமோ அண்ட் அந்த செவன் சிட்டிஸ் ஆஃப் கோல்டு இருக்கு இல்லையா, அது எல்லாமே கடலுக்கு கீழே மூழ்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த இமேஜில் உங்களால் பார்க்க முடியும் இதில் லேண்ட் இஸ் சாலிட் அண்ட் ஆல் இன் ஒன் பீஸ் ஜாயின்டு டுகெதர் அண்டர் த ஓஷன் ஆல் ஓவர் த எர்த். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி கடலுக்கு கீழே இருக்கிற அந்த லேண்ட் ஒன் பீஸாக தான் இருக்கணும். அதே மாதிரி ராஜர் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாரு, நீங்க ஒன் பீஸ் சர்ச் பண்ண இந்த வேர்ல்ட் ஃபுல்லா சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ ஒன் பீஸ்ன்றது அந்த கடலுக்கு கீழே இருக்கிற அந்த மொத்த லேண்டுமே தான் ஒன் பீஸ். அந்த லேண்ட் த ஏன்ஷியன்ட் கிங்டமா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஒன் பீஸ்ன்றது அந்த செவன் சிட்டிஸ் ஆஃப் கோல்டு, அந்த செவன் சிட்டிஸ் அந்த ஏன்ஷியன்ட் கிங்டமா தான் இருக்கணும். சோ அந்த ட்ரெஷர் எல்லாமே அந்த கடலுக்கு கீழே தான் இருக்கு. அதை விட்டுட்டு ராஜர் அந்த வேர்ல்டு ஃபுல்லா சுத்தி அந்த ஒன் பீஸ் இத்தனை வருஷமா நம்ம டிராவல் பண்ண அந்த கடலுக்கு அடியில தான் இருந்திருக்குன்னு நினைச்சு கூட சிரிச்சிருக்கலாம். அண்ட் அதை அவர் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம். சோ இந்த தியரி மூலமா இந்த ஏன்ஷியன்ட் கிங்டம் வந்து இந்த அண்டர் வாட்டர்ல தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சோ அந்த ஏன்ஷியன்ட் கிங்டம்ல த செவன் சிட்டிஸ் ஆஃப் கோல்டு இருக்க அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த தியரி. அண்ட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், பட் எனக்கு டைம் கிடையாது. அதனால தான் இன்னும் என்னால் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண முடியலை. இந்த தியரி நான் 20 மினிட்ஸ்க்கு பேசியிருக்கணும், பட் 8 மினிட்ஸில் நான் முடிச்சிட்டேன். எனவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த டைமுக்கு நம்ம 2K ரீச் பண்ணிட்டோம். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் இந்த சேனல் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அடிக்கடி என்னால் வீடியோஸும் போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடிஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு. என்னதான் அது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இல்லைனா யூடியூப்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யுது. அந்த கன்ஃபியூஷனாலேயே 12th மார்க் ஃபுல்லா கம்மி ஆயிடுச்சு. ரெண்டு சப்ஜெக்ட் பார்டர் பாஸ் வேற. சோ அதனால தான் என்னால வீடியோஸும் பண்ண முடியல. அண்ட் இப்ப 12th படிச்சிட்டு இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வீக்ல செகண்ட் மிட் டர்ம் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அந்த எக்ஸாம் ஓவர் ஆகிற வரையும் நான் ஸ்டடீஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். அண்ட் அது முடிஞ்சு நான் ஆஃப் இயர்லிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். அண்ட் அந்த ஆஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன் வேற. சோ இந்த மார்ச் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நான் நிறைய அனிமேஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்ட் நிறைய அனிமேஸ் பத்தியும் கூடி சீக்கிரம் நான் அந்த டைம்ல பேசுறேன். சோ 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 3000 கெய்ம் பண்ணுவோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சோ கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோல இருந்து மீட் பண்றேன். அண்டில் தென் ஸ்டே டியூன்.